அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எல்லோரும் குக் வித் கோமாலியில் அம்மு அபிராமி அவங்க செஞ்ச ரெசிபி பார்த்துருப்பீங்க. கடாய் சிக்கன் பண்ணியிருந்தாங்க, சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு உழைப்பு போட்டிருக்கோம். ஏனுங்கிறத நான் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதோடைய 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம், கூடையோ குறைச்சி. இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் 2 பட்டை மிளகாய் பிச்சு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வதங்குற வரை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரை நம்ம இதை வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் கறியை சேர்க்கணும். இப்போ நம்ம கறியெல்லாம் சேர்த்துடலாம். இந்த டயத்தில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, நான் ஃபோட்டோ போட்டிருந்தது வந்து வேறு சிக்கனாக இருந்திருக்கும். ஏன்னா அது நாங்கள் காலையில் ஷூட் பண்ண வீடியோ, அது பார்த்திங்கன்னா வீடியோ கரெக்ட் ஆயிடுச்சு. இது நாங்கள் 2வது சிக்கன் வாங்கி தான் நாங்கள் திருப்பி செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஓரளவு சிக்கன் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 4 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதே தண்ணியில் தான் நம்ம சிக்கனை குக் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா தண்ணி வத்துற வரை இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் நல்லா கொஞ்சம் ஓரளவு வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இதை கடைசியாக கலந்து விட்டுறலாம். நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ணக்கூடாது. நம்ம 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சுங்க அந்த ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.